Good evening students. Now we can see phrasal verbs. Phrasal verbs அப்படின்னா என்னன்னாக்கா verb plus preposition or adverb. First one பாருங்க, cut off அப்படின்னா நீக்குன்னு அர்த்தம், remove or separate. Drop அப்படின்னா write-ன்னு அர்த்தம். Next one, take off. The flight takes off அப்படின்னு இருக்கும், அப்படின்னா ஃப்ளை ஓவர், உயர பறக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த டேக் ஆஃப் ஆன்சர் எப்படி வரனாக்க, ஏரோப்ளைன், ஃப்ளைட்டு, ஏர் ஹோஸ்டஸ் இந்த மாதிரி க்ளூ வேர்டு வந்தோன்னா டேக் ஆஃப் எழுதலாம். நெக்ஸ்ட்டு புட் ஆஃப்னாக்க போஸ்ட்போன். இந்த மேட்ச்சு புட் ஆஃப் டியூ டு ரெயின், தள்ளி போயிட்டாங்க மேட்சை மழையின் காரணமாக அப்படின்றது போஸ்ட்போன். நெக்ஸ்ட் ஒன், டேர்ன் அவே. டேர்ன் அவேனா ரெஃப்யூஸ், மறுத்தல். செட் ஆஃப், ஸ்டார்ட் ஏ ஜேர்னி அப்படின்னு அர்த்தம். ஷார்ட் ஏ ஜேர்னின்னா என்னது, பயணத்தை தொடங்கு அப்படின்னு அர்த்தம். செட் அவுட்னா ஸ்டார்ட் ஏ பிஸ்னஸ்ன்னு வரும். சி ஆஃப், சே குட் பை, கடைசியாக பார்க்குறது, பிரிகிறது, பிரியாவிடை கொடுக்கறது. கெட் ஆஃப் அப்படின்னா பஸ்லேருந்து இறங்குறது, கோவே அல்லது கெட் டவுன். நெக்ஸ்ட் ஒன், கேரி ஆன், கீப் ஆன் அப்படின்னு என்னது, கண்டினியூ பண்ணுறது. கேரி ஆன் யுவர் ஜாப் அப்படின்னா வேலையை செஞ்சுட்டு இருக்கு, கண்டினியூவாக போங்க அப்படின்னு அர்த்தம். செக் இன் அப்படின்னா அரைவ் ஆர் ரெஜிஸ்டர் அட் எ ஹோட்டல் ஆர் ஆன் ஏர்போர்ட். நெக்ஸ்ட் ஒன், செக் அவுட், பே த பில் பிஃபோர் லீவிங், ஹோட்டலை விட்டு வர்றதுக்கு முன்னாடி பில்லை செட்டில் பண்ணுறது தான் செக் அவுட். நெக்ஸ்ட்டு புட் அவுட்னாக்க எக்ஸ்நியூஸ், நெருப்பை வந்து அணைக்கிறது. நெக்ஸ்ட் கால்ட் ஆஃப், இது அடிக்கடி கேட்பாங்க, கேன்சல்டு ஆஃப் அப்படின்னு அர்த்தம். கேன்சல்ட் ஆஃப்னா என்னது, விசிட்ரா பண்ணுறது, வாபஸ் வாங்கிக்கிறது. லுக் இன் டு அப்படின்னா இன்வெஸ்டிகேட். லுக் ஆஃப்டர் அப்படின்னா டேக் கேர் ஆஃப், பார்த்துக்கிறது, பெரியவங்களை சின்ன பிள்ளைகளெல்லாம் சர்வன்ட்டு, மேட் சர்வன்ட்டு வந்து பார்த்துப்பாங்களே, அதுக்கு லுக் ஆஃப்டர் வரும். பிரிங் ஆஃப், பிரிங் அப்னா ரியர், அதே இது ப்ராட் அப்புனாலும் வளர்த்தாங்க. யசோதா ப்ராட் அப் ஸ்ரீ கிருஷ்ணா. நெக்ஸ்ட்டு பேங்க் ஆன் அப்படின்னா டிபெண்ட் ஆன், சார்ந்து இருக்கிறது. கோயின் டு, கெட் இன், கோயின் டுனாலும் உள்ளே போ, அல்லது கெட் இன்ன கம் இன் ஆர் என்டர். நெக்ஸ்ட் ஒன், ஸ்டாண்ட் பைன சப்போர்ட், ஆபத்தில் இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது, பக்கத்தில் நிற்கிறது, பண உதவியோ மாரல் சப்போர்ட்டோ கொடுக்கறது. நெக்ஸ்ட் ஒன்று, டேர்ன் இன் டு சேஞ்சுன்னு அர்த்தம், டேர்ன் இன் டுனா சேஞ்ச். நெக்ஸ்ட்டு பாஸ் அவுட்னா ஃபெயிண்ட், நாட் பெயிண்ட்டு, ஃபெயிண்ட், மயக்கமுறுதல். கம் அப்பான் அப்படின்னா மீட் சம்மன் அன்எக்ஸ்பெக்டட்லி, ஒருத்தரை வந்து எதிர்பாராமல் சந்திக்கிறது. நெக்ஸ்ட்டு டேர்ன் ஆன்ன டு ஓப்பன், டேர்ன் ஆஃப் பண்ணிடு அப்படிம்பாங்க ஸ்டவ், அப்படின்னா டு க்ளோஸ் அப்படின்னு அர்த்தம். ஆன்னா ஓப்பன், ஆஃப்னா க்ளோஸ். டேக் ஓவர் அப்படின்னா கண்ட்ரோல், அல்லது டேக் லீடு அப்படிம்பாங்க, கம்பெனியை கையகப்படுத்துறது அப்படின்னு வரும். ஸ்டாப் ஓவர்னால் ஒரு ஜேர்னியை போயிட்டே இருக்கும், நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம், அதில் இடையில வந்து ஒரு ஸ்டாப் பிரேக் விடுறது. ஸ்டே ஃபார் எ ஷார்ட் பீரியடு ஒயில் ட்ராவலிங், இதுதான் ஸ்டாப் ஓவர். இது வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்குது, கட் ஆஃப், ட்ராப், டேக் ஆஃப், புட் ஆஃப் அப்படிலாம் இருக்குது. கீழே அது செக் இன், செக் அவுட். நெக்ஸ்ட்டு சி ஆஃப், செட் ஆஃப், கெட் ஆஃப், இதெல்லாம் கெட் இன், இதெல்லாம் ஃபோர்த் யூனிட்டில் இருக்குது. ஸோ இது ஒன் மார்க் க்வெஸ்சனுக்கு கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.